இந்தியன் 2 படத்துக்கு பிறகு உலகநாயகன் நடிக்கும் அடுத்த படம் குறித்து அவரின் பிறந்த நாளில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விக்ரம் கொடுத்த தரமான வெற்றி பாதியில் முடங்கி கிடந்த இந்தியன் 2 படத்தை தூசி தட்டி எழுப்பியிருக்கிறது. உலகநாயகன் இயக்குனர் சங்கர் கூட்டணியில் உருவாகும் இந்த படம் வேற லெவலில் சம்பவம் செய்யும் என ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் நவம்பர் 7 திகதி தனது 68th பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனால் அன்றைய தினம் அடுத்த படம் பற்றிய அறிவிப்பை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாதியில் நிறுத்தப்பட்ட படங்கள் மீண்டும் புத்துயிர் பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நம்மவர் ஏற்கனவே சபாஸ் நாயுடு என்ற படத்தை தொடங்கினார். லைகா தயாரிப்பில் காமெடியாக உருவாக இருந்த இந்த படம் உலகநாயகனின் கால் முறிவு காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனிடையே உலகநாயகன் ஏ ஆர் ரஹ்மான் கூட்டணியில் தலைவர் நிற்கின்றான் என்ற படம் பற்றிய அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த படத்தின் கதை திரைக்கதையை உலகநாயகன் எழுத மகேஷ் நாராயணன் இயக்க உள்ளதாக கூறப்பட்டது. அதேபோல் தேவர் மகன் படத்தின் 2 பாகம்தான் தலைவன் இருக்கிறான் எனவும் தகவல் வெளியாகியிருந்தது. இதில் உலகநாயகனுடன் விஜய் சேதுபதியும் நடிக்க உள்ளதாகவே சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் உலகநாயகனின் பிறந்த தினத்தில் பாதியில் நிறுத்தப்பட்ட படங்களில் ஏதாவது ஒன்று தூசி தட்டப்படலாம் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இதேவேளை உலகநாயகனின் இந்த படத்தை மிக நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள் என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.